ஜெய்தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். அக்ஷய திருதியை, இந்த நாளில் என்னென்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதலில் நமது பெற்றோர்களை நிந்திக்கக்கூடாது, அதாவது அவளுடைய மனசு புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. இந்த நாட்களில் வந்து என்ன அப்படின்னா, நமது உறவினர்கள் மற்றும் முன்னோர்களிடம், நமது பெற்றோர்களிடம் விதண்டாவாதமாக பேசுவது, இது எல்லாத்தையும் முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானது. ரெண்டாவது எடுத்துனம் சொல்லி சொல்ல போனோம்னா, இந்த அக்ஷய திருதி தினத்தில் செய்யக்கூடாத ஒரு செயலில் கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் எப்படி உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுமோ தருமோ அது கொடுக்குமோ, அதே போல நீங்கள் வாங்கக்கூடிய கடனாகப்பட்டதும் அளவுக்கு அதிகமாக சென்று உங்களை தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து விடக்கூடிய நேர காலகட்டம் வரும். இந்த நாட்கள்ல கேளிக்கையில் ஈடுபடுவதை விட்டு திருக்கோவில் சென்று சுவாமி தரிசனம் செய்வதோ, இது மாதிரியான சுபகாரியங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வர்றதோ, அன்னதானம் பண்றது, இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வரலாம். கேளிக்கைகளை அறவே தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, நமக்கு ஒரு சிலருடைய உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, அல்லது தொழில் நிறுவனங்களிலையும் சரி, நம்மளுடைய மேலதிகாரிகளையோ அல்லது கீழே படிபுரிவுடையோ, இல்லை முதலாளி வந்து தொழிலாளியுடையோ, தொழிலாளி வந்து முதலாளியுடையோ ஒரு சில மனக்கசப்புகள் இருந்துட்டு தான் இருக்கும். இதை வந்து ஒரு பெரிய இதாக வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஏதாவது கோபதாபமாக பேசுகிறப்ப, ஏதாவது சாபம் கொடுக்குற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா, இந்த காலகட்டங்களில் அன்னதானம் எப்படி செஞ்சுட்டு வரமோ, அதே மாதிரி பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, குழந்தைகளை வந்து இன்றைய அந்த குறிப்பிட்ட அக்ஷய திருதி இந்த மாதிரியான தினங்கள்ல அடிக்கக்கூடாது. குறிப்பாக சொல்லி சொல்ல போனோம்னா, பெண்கள், அது தாயாரா இருந்தாலும் சரி, இல்லை சகோதரியா இருந்தாலும் சரி, அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இவ எல்லாத்தையும் வந்து கண்ணீர் சிந்த வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, எப்படி இந்த கடன் நாம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோமோ, இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, உங்களுக்கு சொந்தமான பொருட்கள், தங்க நகையோ இல்லை வண்டியுடைய ஆர்சி புக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வண்டியுடைய புஸ்தகமோ வச்சு யாருக்காகவும் இதுக்காகவும் நீங்கள் கடன் வாங்கி தரக்கூடாது. அதே மாதிரி முன்ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, இல்லது சாட்சி கையெழுத்து போடுவதோ, இது மாதிரியான காரியங்கள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான செயல்களை வந்து அறவே தவிர்க்க வேண்டும். அப்புறம் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, இந்த காலகட்டத்தில் கிழிந்த துணிகளை நாம் வந்து அணியக்கூடாது. சரி, வீட்டில் தான் இருக்கோம், நம்ம பனியன் கிழிஞ்ச பனியன் தானே, சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிழிஞ்ச ஆடைகள், பொதுவாகவே கிழிந்த உடைகள் அணியக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். குறிப்பாக அக்ஷய திருதி இது மாதிரியான நாட்களில் வந்து கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய வஸ்திரங்களில், துணிகளில் தினசரி கட்டதுக்கு பார்க்குறப்போ அதில் ஏதாவது நல்லதாக இருக்கக்கூடியதாக பார்த்து உடுத்திக்கலாம். கிழிந்த துணிகளை வந்து உடுத்தக்கூடாது. அதே மாதிரி சொல்ல போனோம்னா, பெண்கள் வீட்டின் முன்னால் கோலம் போடாமல் இருக்கக்கூடாது. வீட்டின் முன்னால் அன்றைய தினம் அக்ஷய திருதி தினத்தில் அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். அதே மாதிரி எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, அக்ஷய திருதி தினத்தில் வீட்டில் வந்து எதிர்மறை வாக்கியங்களை வந்து பிரயோகப்படுத்தக்கூடாது. நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இங்கிலீஷில்,
இந்த எதிர்மறை வாக்கியங்கள் யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து பிசினஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா அதனால என்னப்பா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி வேணா சொல்லாமே தவிர நீ செஞ்சினா எல்லாம் விளங்காது நஷ்டமாயிடும் உனக்கு வந்து என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ல போட்டீங்கன்னா பாட்டம் நல்லா போயிருவான் உனக்கு வந்து இதாகிடும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும் இது மாதிரி எல்லாம் வந்து எதிர்மறையாக வந்து நாம் யாரையும் வந்து இந்த தினத்துல நாம் பேசக்கூடாது. இந்த காலகட்டங்கள்ல குறிப்பா அக்ஷய திருதி தினம் அது மட்டுமல்லாமல் தினசரியுமே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா எதிர்மறை வாக்கியங்களை நாம எவ்வளவு தூரம் பிரயோகம் படுத்திட்டு வரோமோ அது வரைக்கும் நமக்கு வந்து எதிர்மறை விளைவுகள் வந்து வாழ்க்கையில இருந்துட்டேதான் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு இருப்பா பேசிட்டு இருக்கிறப்ப வீட்டுல பேச்சு வழக்குல வரும் அவருக்கு ரொம்ப தரித்திரம் பிடித்தவர் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்போம் ஒருத்தரை பத்தி. இது மாதிரி ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்றப்ப அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தையாகப்பட்டது அடிக்கடி பிரயோகம் பண்றப்போ நமக்கும் வாழ்நாள்ல வந்து அந்த வார்த்தை வந்து நமக்கே வந்து ஒரு சில சிரமத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால இது மாதிரியான வார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. குறிப்பா கடன் வாங்குவதை அறவே தவிர்த்துருவோம் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்துல பகவானுடைய நீங்க திருக்கோவில் போக முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையும் வீட்டுல வந்து விளக்கேத்திட்டு பகவானுடைய நாமங்கள் சுவாமியுடைய பேரை வந்து சொல்லிட்டு வர்றது ஓம் நம சிவாய் அல்லது ஓம் நமோ நாராயணா இது மாதிரியான நாமங்கள் சொல்லிட்டு வர்றதும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். முடிந்த அளவு நமது பெற்றோர்களையும் முன்னோர்களையும் உடன் வந்த அண்ணன் அக்கா இது மாதிரியான நம்மை விட பெரியோர்களுக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா பெரியப்பா சிற்றப்பா இல்லை அத்தை மாமா இது மாதிரியான உறவு முறைகள் இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை ஏன்னா இந்த காலகட்டமெல்லாம் லீவாக இருக்கிறதுனால எல்லாம் பரஸ்பரம் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு நாம் உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். அவளுடைய வீட்டுக்கு நாம் போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவளோ இல்லை அவள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவளுடைய மனம் கோணாமல் இந்த ஒரு தினத்தில் நடந்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேளிக்கைகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு திருக்கோவில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது முன்னோர்களோட விதம்பாதாரமாக பேசாமல் இருக்கிறது அவள் வந்து நாம் பேசக்கூடிய ரிசா ஒரு சில வார்த்தைகள் அவளுடைய மனசு முன்பட்டு அவள் சாப்பிடாமல் இருக்கிறது இது மாதிரியான செயல்கள் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு மேன்மேலும் பகவான் கஷ்டங்களை கொடுத்துட்டேதான் இருப்பார். அதனால இது மாதிரியான கஷ்டங்கள் நமக்கு இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்நாளில் என்றைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது மாதிரியான செயல்களை நாம் அறவே தவிர்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால கடன் வாங்குவதோ இல்லை கடனுக்காக கையெழுத்து போடுவதோ ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுப்பதோ சாட்சி கையெழுத்து போடுவதோ உங்களுக்கு உண்டான பணமோ உங்களுக்கு உண்டான பொருளோ அல்லது வண்டியுடைய ஆர்சி புக் சம்மந்தப்பட்டதோ இது யாருக்காக வச்சு கடன் வாங்கி கொடுக்கறதோ இல்லை கடனுக்காக சாட்சி கையெழுத்து போடுவதோ இது மாதிரியான செயல்கள் எதுவும் நீங்கள் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். இதனால் செய்யக்கூடிய செயல்கள் வந்து என்ன அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னும் சிரமத்தைத்தான் கொடுக்குமே தவிர வளர்ச்சியை கொடுக்காது. அது உங்களுடைய குடும்ப வளர்ச்சியையும் மற்றவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அபிமானத்தையும் வந்து தகர்க்க ஆரம்பித்துவிடும். அதனால அக்ஷய திருதியில என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப நாம சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையும் நீங்க அவசியம் பின்பற்றி பகவானுடைய அனுகிரகத்தினாலே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அஷ்ட ஐஸ்வரியம் எல்லாம் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்திக் கொள்கிறேன். நமஸ்காரம்.